விஜயோட 68வது படத்தை கோபிசந்த் டைரக்ட் பண்றாரு, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்றாருன்னு சொல்லி இப்ப கடைசியில வெங்கட் பிரபுல வந்து நிக்குது. சூப்பர் குட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதா இருந்தது மாதிரி இப்போ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிக்க போறதா நியூஸ் வருது. ஏஜிஎஸ்க்கு வெங்கட் பிரபுவும் விஜயும் ஒரு படம் பண்றதுக்கு கால் ஷீட் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி இப்ப வெங்கட் பிரபு கதை சொல்லியிருப்பாரு போல. கம்ப்ளீட்டா விஜய் கதையை கேட்டு ஓகே பண்ணிட்டா அபிஷியலாவே நியூஸ் வந்துடும். ஏற்கனவே சிம்பாலிக்கா இந்த காம்போ நடக்க போதுன்னு நடத்தப்பாக்குறதுக்கும் பேச்சு ஓடுது. இது போக மூணாவதா திருச்சியும் ஆப்ஷன்ல இருக்கு. பிகில்க்கு அப்புறம் விஜய் ஆடியோ லான்ச்ல அரசியல் பேசாத விஜய் சேஃப் கேம் ஆடுறதா பப்ளிக் ஃபீல் பண்றாங்க. வாரிஸ் ஆடியோ லான்ச் விஜய் ஸ்பீச் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி நிறைய விமர்சனம் வந்தனால அதே மாதிரி திருப்பி நேரு ஸ்டேடியம்ல வச்சு அரசியலும் பேசலனா ஒரு ஃபயரும் இருக்காது. இதே வேற ஊர்ல வச்சா விஜய் வந்தாருன்னு ஸ்பீச்ச ஊர்ல டிராபிக் ஜாம் ஆன சம்பவம் ஓவர்டேக் பண்ணிடும். அண்ணா வேற அரசியல்ல லைட்டா ஆழம் பாக்குறாரோன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. சென்னையை தவிர்த்து எங்க வச்சாலும் ஹோல் சிட்டியுமே ஜாம் ஆயிடும். விஜய் ஃபேன்ஸ் வெளியூர்ல இருந்து எல்லாம் கண்டிப்பா வருவாங்க. இதனால பப்ளிக்கும் போலீஸ்க்கும் எவ்வளவு இடையூறு வரும்னு யோசிச்சு லியோ டீம் என்ன முடிவெடுக்கறாங்கன்னு பாப்போம். லியோல விஜய் ரெண்டு ஷேட்ல ப்ளே பண்றாரு. உன்ன ஃபிளாஷ்பேக்ல வர்ற லியோன்னு தெரியும். சாக்லேட் ஷாப் வச்சிருக்க சாந்தமான கேரக்டர் பேரு பார்த்திபன்னு சொல்றாங்க. இது டம்மி நேமா கூட இருக்கலாம், பட் இது ஒரிஜினல் பேரா இருந்தா பார்த்தான்னு கூப்பிட்டு இருந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனி மாசா மாற போறாங்க. லியோ ஆடியோ லான்ச்க்கு பார்த்திபன் எல்லாம் கூப்பிட்டு அந்த பார்த்திபன்ற பேரோட சிறப்பை பேச சொன்னா லியோ ஆடியோ லான்ச்சே சிறப்பிச்சுட்டு போயிடுவாரு. சாந்தனுவை லோகி நைட் டின்னருக்கு கூப்பிட்டு அவர் போவே இல்லையா, விஜய பஞ்சாயத்து பேச வச்சுக்கிட்டு லோகி சாந்தனு வரமாட்டாருன்னு போட்டு கொடுக்க, அதுக்கு விஜய் நீ கூப்பிட்டு செஞ்சதுக்கு அவன் எப்படி வருவான்னு கேட்டு ரெண்டு பேரையும் கலாச்சு விட்டுருக்காரு. என்ன வேணா சொல்லுங்க, விஜயும் லோகியும் சேர்ந்து பார்கவன்ற மோசமானவனை எல்சியுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டாங்களேன்றது எல்லாருக்குமே மன வருத்தம் தான். ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி நடிக்கிற ஜப்பான், தனுஷ் நடிக்கிற கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயனோட அயலான், இந்த நாலு படமுமே தீபாவளிய டார்கெட் பண்றாங்க. அயலான் டீசரை மாவீரன் படத்தோட அட்டாச் பண்ணி இன்டர்வல்ஸ்ல ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. புன்னியின் செல்வன் 2 இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லயே அதிக கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனாலேயே தமிழ்ல நிறைய படங்கள் பீரியாடிக் பேக்ட்ராப்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. கங்குவா வார் சீன் ஷூட்டிங்காக சூர்யா ஒர்க் அவுட் பண்ற பிக் ஒன்னு சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. ரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம் நடிக்கிற தங்களான பான் இந்தியன் படமா மட்டும் இல்லாம பான் வேர்ல்டுக்கான படமா ரெடி பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் கூட டை அப் பண்ணிருக்க இந்த படத்துக்கு வேர்ல்டு வைட் ரீச் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. 3D ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்காக விக்ரம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஐ படத்துக்கு நடந்த மாதிரி இல்லாம இந்த படத்துக்காச்சும் அவர் எஃபர்ட்டுக்கு ஏத்த பலன் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படத்தோட டைரக்டர் தேசிங்க பெரியசாமி சிம்புவோட 48வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ராஜ்கமல் பிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிம்பு கெரியர்லயே பெரிய பட்ஜெட்ல ரெடி ஆகுற இந்த படத்துல பீரியாடிக்கல் போர்ஷன்ஸும் இருக்க மாதிரி தெரியுது. அதனால தீபிகா படுகோன் கிட்ட கேட்டிருப்பாங்க போல. அது தீபிகா படுகோன் சிம்புக்கு பேரா நடிக்கிறாங்கன்னு வெளியே நியூஸா வந்திருக்கு. பொதுவா ஹீரோயின்ஸ்ட நடிக்கிறாங்களான்னு கேக்குறது சகஜம் தான். அவங்க நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணா அதுதான் பெரிய ஷாக். அதுலயும் சிம்புக்கு பேரா நடிக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தாவே அது அதை விட பெரிய ஷாக்கா இருக்கு. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.